அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அடுத்த பதிவு என்னென்னு பார்த்தோன்னா, அடுத்த பேச்சில் வர்ற மாதிரி வாட்டர் வயலட் ஹட்டானியா பாலஸ்ட்ரஸ் அதோட சினானிம் வந்து சன் மெத்தடில் அந்த பூக்கள் இருக்கக்கூடிய காம்போட சேர்த்து அதை வந்து சன் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதிலேருந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து எல்லாத்தையும் விட கொஞ்சம் ஸ்பெஷல். அந்த மாதிரி ரொம்ப வந்து தனிமையாக இருக்கணும், நம்ம வந்து அந்த ப்ரௌடு, அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு அந்த ப்ரௌடாக இருக்க ஒரு தன்மை இருக்குது. அப்போது அந்த மற்றவங்க எல்லாமே வந்து அவங்கள விட்டு விலகி இருக்கணும். ஏன்னா அவங்களோட பயத்தினால மற்றவங்களை விலக்கி வைக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. மெயினாக அந்த டீச்சர்ஸு, இந்த ஹீலர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மெடிசன் தேவைப்படலாம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அந்த ஈகோ இருக்கிறதுனால ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர், மற்றவங்களை வந்து ஒரு கேலி பண்ணி அந்த மாதிரி அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்கள கவனிக்கணும், அவங்கள வந்து அட்மையர் பண்ணணும். அவங்கள யாராவது ஏதாவது குற்றம் சொல்லிட்டாங்கன்னா, அவங்கள ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா, அதுலேருந்து அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. மெயினாக வந்து ஒரு அவங்க ரொம்ப அன்பாக நேசிக்கிறவங்க அவங்களோ ஒருத்தவங்களோட இறப்பு, அதுலேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்க வந்து பிறப்பாலே உயர்ந்தவங்க, அடுத்தவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது மற்றவங்களுக்கு அப்படின்னு. உள்ளுக்குள்ளேயே வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போன தடவை பண்ண மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு அந்த கான்ட்ராடிக்ஷன் வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் சென்சேஷன், ஒரு மாயை, ஒரு பறக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ், ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மெடிசன் அப்போ வந்து ஹோமியோபதி ரெமடிஸ் எதோடலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லைக்கோபோடியம். அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஹாட்டியாக அரகண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப சுப்பீரியராக அவங்கள நினச்சிப்பாங்க. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சி விழுகிற மாதிரியான ஒரு இன்டர்னல் ஹார்ட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. மற்றவங்க யாரும் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஒரு அவமானப்படுத்திடக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அப்புறம் வந்து பிளாட்டினா, அவங்களுக்கு வந்து மற்றவங்களை எல்லாமே கீழே பார்க்குறது தான் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு டெண்டன்சி இருக்கும். எப்போவுமே நான் வந்து ரொம்ப உயர்ந்தவங்க, என்னை விட எல்லாருமே தாழ்ந்தவங்க, அந்த மாதிரியான ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். உடம்பில் மற்ற எல்லா ஏரியாலையுமே இச்சிங், பேர்னிங் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு ஷூட்டிங் பெயின், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பெயின் இருக்கும் அவங்களுக்கு. பெலாடியம் அடுத்த ரெமடி, அதில் பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்கள வந்து புகழணும், அவங்களோட செய்கைக்காக, அவங்களோட ஒரு குக்கிங்காகவோ எதுக்காகவோ அவங்க செய்கிற செயலுக்காக நம்ம அவங்கள வந்து அட்மையர் பண்ணணும் அப்படின்றது. அவங்க வந்து எல்லாத்தையும் விட சுப்பீரியராக இருக்காங்க, நான் வந்து சுப்பீரியராக இருக்கேன், என்னை வந்து மற்றவங்க எல்லாம் புகழணும். அந்த புகழுக்காக எதை வேணால் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து அந்த பெயின் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரொமாட்டிக் பெயின் பார்த்திங்கன்னா ரைட் ஷோல்டர்லேயும் ரைட் ஹிப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பெரேற்றம் ஆல்பம் வந்து கடவுள், காட் சோசன் சைல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்னையை வந்து கடவுள் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, நான் தான் இந்த உலகத்துக்கே வந்து தூதர், அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கும். ஒவ்வொரு அவங்களோட செயலுக்கு பின்னாடியுமே ஒரு பெருமையும், ஒரு என்னது சுப்பீரியாரிட்டி, அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் அவங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துலேயும். அவங்களுக்கு அடிக்கடி வந்து ஃபெயிண்டிங், தலை சுற்றி கீழே விழுகிறது, அந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. மஸ்குலர் கிராம்ப் இருக்கும், ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரிலாம் வரும் அவங்களுக்கு. சல்ஃபர் பார்த்தோன்னா ரொம்ப ஈகோ சென்ட்ரிக்காக இருப்பாங்க, அதாவது மற்றவங்ககிட்ட வந்து ஏதாவது ஃபிலாசபிக்கலாக ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குது, அப்படி உலக தத்துவம் அவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. அப்போ ரிலீஜியஸாக ரொம்ப வந்து ஒரு ஃபிக்ஸட் ஐடியா வச்சுக்கிறது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்லாம் வந்து ஆர்த்ரைட்டிஸ், கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ், அப்புறம் ரூமாட்டிசம், ஹிப் ஜாயிண்ட் டிசீசஸ், ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி. லேக்கசிஸ் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய இன்டலெக்சுவாலிட்டியில், என்னோடய ஒர்க்கில் வந்து நான் ரொம்ப வந்து சுப்பீரியர் அந்த மாதிரி. அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட், நான் வந்து இந்த லெவலுக்கெலாம் போயிட்டேன், என்னால் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அந்த மாதிரி.
அப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து அந்த சயாட்டிக்கா கம்ப்ளைண்ட்டு, அந்த டெண்டான்ஸ் வந்து ஷார்ட் ஆகிறது, கனெக்டிவ் டிஷ்யூஸ் டிஸார்டர் அந்த மாதிரியான கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் அந்த மாதிரி. அவங்க பேச ஆரம்பித்தோம்னா அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, எல்லாமே தன்னை பற்றியே பேசுகிற, தன்னை பற்றியும் தன்னுடைய செயல்கள் தன்னுடைய பெருமை அந்த மாதிரி. அடுத்து வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம், ஆர்சனிக்கம் ஆல்பம் வந்து ரொம்ப ரீஃபைண்டாக இருப்பாங்க, சுப்பீரியராக இருப்பாங்க, ரொம்ப வந்து அவங்களுடைய கிளன்லினஸ் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்லாம் அந்த சுத்தம் அடிக்கடி பண்ண முடியல, சுத்தமாக வச்சுக்க முடியல, மற்றவங்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சரு, அப்புறம் வந்து ருமாட்டிசம், ஸ்கின் அலர்ஜிஸ், கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அடுத்து வந்து செலிடோனியம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அந்த தன்மையை அவங்களுக்கு இருக்காது, ஒர்க் ஓரியன்டாக இருப்பாங்க அவங்க, ரொம்ப ரொம்ப சுப்பீரியராக இருக்கணும், மற்றவங்கள விட வந்து நான் அதிகமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ருமாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் அது எல்லாமே இந்த செலிடோனியத்துலேயும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒர்க் ஓரியன்டாக இருக்கும், அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணிட்டேன் அந்த இதுலேருந்து வரக்கூடிய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்போது அவங்கள அடுத்தவங்கள வந்து என்னால் திறமையாக வேலை வாங்க முடியும் அந்த மாதிரி. கேலிகார்ப் வந்து எப்படின்னா ரொம்ப எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கேலிகார்ப் அவங்களோட எமோஷன்ஸை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அப்போது ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நல்ல மெடிசனாக இருக்கும். லாயல்ட்டியில் வந்து அவங்க பார்க்குற வேலையில் அவ்வளோ லாயலாக இருப்பாங்க, அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் அந்த எமோஷன்ஸை வெளியே காட்டுறதுல வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க அவங்க. அப்போது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அல்சரேஷன், அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அதில் வரக்கூடிய அந்த ஒரு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் அந்த கேலிகார்ப் வந்து மெயினாக கொடுக்கலாம். அடுத்து கேலி பைக் வந்து தனியாக வேலை செய்கிறதுக்கு தான் பிடிக்கும் அவங்களுக்கு, மற்றவங்க எந்த தொடர்புலையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் என்னை பண்ணக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கே நான் தான் இதை ஃபுல்லாக முடித்தேன், எனக்கு தான் இந்த பெருமை வரணும் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு வந்து ருமாட்டிசம் அந்த இந்த அதாவது ஒரு இடத்துல வலிச்சிட்ருக்கும் போதே அப்படி பரவி அடுத்த இடத்துக்கு வர்றது, வேண்ட்ரிங் ருமாட்டிசம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். ஸ்கின் கம்ப்ளைண்ட்டுமே வந்து கேலி பைக் நல்ல மெடிசனாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஒரு ஐடி செக்டரில் ஒரு டீம் ஒர்க் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு சரியாக வர மாட்டாங்க. தனியாக நானே பண்ணேன், நான் என்னை ஃபுல் ப்ரைடுமே ஃபுல் இதுவுமே எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. ஸோ ஓவராலாக நம்ம இதை வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேம்பட்ட மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவங்க வந்து வேலைக்காரவங்களை கூட பின்னாடி பக்கம் வர சொல்கிறது அந்த மாதிரி, அவங்க யூஸ் பண்ணி கெட்டு போன பொருட்கள் இல்லை உதவவே உதவாத பொருட்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, என்னை விட நீ கீழே தான் அந்த மாதிரி நினைக்கிறது, அது அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள பீப்புளுக்கு இந்த மெடிசன் ஹெல்ப்பாக இருக்கும். மாதிரி நிறைய டாஸ்க் எடுத்துப்பாங்க, பிஹைண்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த பெருமை பேர் வேணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி மக்களுக்கும் இந்த மெடிசன் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நக்ஸோமிக்கா ஸ்டாபிசாகிரியா கூட நம்ம கம்பேர் பண்ண முடியும் இந்த மெடிசனை, அதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.